வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ சீஸ் கார்லிக் பிரெட் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பேன் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அது மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துட்றேன். ஒரு 3-4 நிமிஷம் இதில் வதக்கிக்கோங்க இந்த பூண்டை. 3-4 நிமிஷம் பூண்டு அதில் வதங்கிடுச்சுங்க, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற பட்டர் வந்து சால்டட் பட்டர், அதனால் உப்பு சேர்க்கலை. நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயை ட்ரை ரோஸ்ட் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. தடவிடுங்க. நான் இன்றைக்கி க்யூப் சீஸ் எடுத்துருக்கேங்க, அது கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கிரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாங்க. இது மேலே ஒரு லிட்டு வச்சு மூடிடலாம். இப்போ எடுத்துடலாங்க. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்மளோட சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை மாதிரி மற்றதெல்லாம் இதே மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.